வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இன்று தரம் 8 வகுப்புக்கான சுகாதாரமும் உடற்கல்வியும் பாடத்தில் மைதான நிகழ்ச்சியான எரிதல் மற்றும் போடுதல் நிகழ்ச்சி பற்றி கற்போம். அன்பார்ந்த மாணவர்களே, எரிதல் என்பது ஒரு இயற்கையான செயற்பாடாகும். அன்றாட வாழ்வில் எங்களால் பல்வேறு எரிதல் சந்தர்ப்பங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. எரிதல் என்பது இயற்கையான செயற்பாடாகும். எரிதல் போட்டி நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு கொள்ளும் போதோ அல்லது பயிற்சி செய்யும் போதோ அதிலிருந்து எழுகின்ற விபத்துக்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் கீழே தரப்பட்டுள்ளது. நீங்கள் எரிதல் செயற்பாடுகளில் ஈடுபடும் போது ஆசிரியர் இன்றியோ அல்லது பயிற்றுனர் இன்றியோ உபகரணங்களை கையாள்வது தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் மைதானத்தில் உபகரணங்களை வீசுகின்ற போது ஆசிரியரின் மேற்பார்வையுடன் வீசுதல் வேண்டும். உபகரணத்தை மைதானத்துக்கு கொண்டு செல்லல், கொண்டு வருதல் போன்ற சந்தர்ப்பங்களில் ஆபத்து ஏற்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும். ஏட்டியை கொண்டு செல்லும் போது செங்குத்தாக உடலுக்கு முன்னே பிடித்து கொண்டு செல்லல், உபகரணங்களை எரியும் போது எவரும் முன்னால் இருக்காது பார்த்து கொள்ளல், ஆசிரியருடன் அனுமதியுடன் ஒரு தடவை எரிந்த பின் மீண்டும் அதை கொண்டு வருதல் போன்ற நெறிமுறைகளை நீங்கள் கடைபிடிப்பதன் ஊடாக விபத்துக்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். மாணவர்களே, மெய்வழுநர் விளையாட்டுகளில் வீசுதலானது கீழ்வருமாக வகைப்படுத்தப்படுகின்றது. அதிலே பிரதானமாக எரிதல் வகைகள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று எரிதல் நிகழ்ச்சி, போடுதல் நிகழ்ச்சி என்று பிரதானமாக இரு வகைப்படும். எரிதலில் நாங்கள் பார்ப்போம் என்றால் ஏட்டி எரிதல், தட்டெரிதல், சம்மட்டி எரிதல், இது எரிதல் நிகழ்ச்சிக்குள் அடங்குபவை. போடுதல் நிகழ்ச்சிக்குள் குண்டு போடுதல் வரும். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் குண்டு போடும் நுட்ப முறையை பற்றி ஆராய்வோம். உடற்றகமைக்கான சக்தி, வேகம், ஒத்திசைவு என்பன ஒன்று சேர்வதன் மூலம் குண்டு போடுதலின் திறமையை வெளிக்காட்டலாம். குன்றை பற்றுதலும் வைத்திருத்தலும். மாணவர்களை, அருகிலுள்ள வரிப்படங்களின் ஊடாக நீங்கள் ஒரு குண்டை நாங்கள் எவ்வாறு பற்றுதல், எவ்வாறு விடுவித்தல் போன்ற படங்கள் அருகே காட்டப்பட்டுள்ளது. குன்றை பற்றும் போது உள்ளங்கையில் முழுமையாக படாதவாறு விரல்களின் அடிப்பகுதியில் மாத்திரம் நன்றாக படுமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். பெருவிரல் மற்றும் சின்ன விரல் ஆதார விரலாகவும் மற்ற மூன்று விரல்களும் சற்று விரிந்ததாகவும் குண்டை தாங்கும் வகையிலும் வைத்தல் வேண்டும். சரியான முறையில் பிடித்த குண்டை நாடிக்கு கீழே தோளின் மீது சிறிய குழிவான இடத்தின் மீது கழுத்துடன் பக்கவாட்டில் 45 பாகை கோணத்தில் வைத்து மணிக்கட்டு பக்கத்தில் உயர்த்தல் வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களை, குண்டு போடுதலுக்கான எளிதான பயிற்சி செயற்பாடுகளை பற்றி நாங்கள் கற்போம். முதலாவது, குண்டை பிழையின்றி பிடித்தவாறு கால்களை விரித்து வைத்தல் வேண்டும். ஆசிரியரின் கட்டளைக்கேற்ப குண்டை முன்னே போடுதல் வேண்டும். இரண்டாவது செயற்பாடு, பாதங்களை தோளின் அகலத்திற்கு சற்று விரிவதற்பாறு நின்று குண்டை உரிய முறையில் கையில் வைத்திருத்தல், முழங்காலை சற்று மடித்து கீழே பணித்து மேலே எழும்புவதுடன் குண்டை விடுவிக்க வேண்டும். இச்சந்தர்ப்பத்தில் உள்ளங்கையை பக்கத்தினை வழிப்பக்கமாக நோக்கி செலுத்த வேண்டும். மூன்றாவது செயற்பாடு, ஓர் இடம் நின்று குண்டை போடுதல், குண்டை முறையாக வைத்திருத்தல்,
தோளின் அகலத்துக்கு பாதத்தை விரித்து வைத்தல், முழங்காலை சற்று மடித்து இடுப்புக்கு மேற்பட்ட பகுதியை திருப்பி வைத்தல், இரண்டு கால்களையும் நேரே கொண்டு வருவதுடன் இடுப்பிற்கு மேற்பட்ட பகுதியை முன்பக்கமாக திருப்பி வைத்தல். மாணவர்களை, இந்த செயற்பாடுகளை அருகில் உள்ள படங்களின் ஊடாக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் இதனை பின்பற்றி பயிற்சி செயற்பாடுகளின் ஊடாக இத்திறனை மென்மேலும் வளர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் எரிதல் நிகழ்ச்சிக்குள் தட்டெறிதல் நிகழ்ச்சி பற்றி கற்போம். தட்டெறியும் நிகழ்ச்சியானது புராதன கிரேக்கத்தின் எதென்ஸ் நகரத்தில் நடத்தப்பட்ட ஒலிம்பிக் போட்டியின் ஒரு நிகழ்ச்சியாக இணைத்து கொள்ளப்பட்டது. இதுவும் சக்தி, வேகம், ஒத்திசைவு என்பன ஒன்று சேர்ந்து செயற்படும் ஒரு போட்டி நிகழ்ச்சியாகும். தட்டை பற்று முறைகள் கீழே படங்களினூடாக காட்டப்பட்டுள்ளது. மாணவர்களே, விரல்களின் மேல் அல்லது உள்ளங்கையின் மீது தட்டு எறுக்கும் வகையில் வைத்து கொள்ள வேண்டும். தட்டின் மேலே பக்கத்தின் மீது விரல்கள் தட்டின் உலோக விளிம்பை சுற்றி விரித்து இருக்கும் வகையில் வைக்க வேண்டும். தட்டின் மீது சுயாதீனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, தட்டறிதலுக்கான எளிதான பயிற்சி செயற்பாடுகளை பற்றி நாம் பார்ப்போம். முதலாவதாக, தட்டை பற்றிய பின்னர் சுற்று விரல்களினால் விடுவித்தல், நிலத்தில் உருண்டு செல்லும் விதமாக தட்டை விடுவித்தல் வேண்டும். இரண்டாவது, தட்டினை நன்றாக பற்றியவாறு 8 எனும் இலக்க வடிவில் கையை சுழற்றுதல் வேண்டும். மூன்றாவது, இறுதியாக சுற்றுவிரலிலிருந்து விடுபடும் விதத்தில் தட்டை பிடி முன்னோக்கி எறிதல் வேண்டும். மேலும் மாணவர்களே, ஓரிடத்தில் நின்று தட்டினை எறிதல் எவ்வாறு நிகழ்த்துவது என்பது பற்றி கற்போம். முதலாவது, வலது கையால் தட்டை எறியும் வீரர் ஒருவர் இரு முறைகளிலும் எறிவதை கற்போம். வலது கையால் எறியும் போது கால்களை தோளுக்கு சமாந்தரமாக வைத்து தட்டை முன்னோக்கி விடுவித்தல், வலது பாதத்தை முன்னால் வைத்து சமநிலையை பேணுதல். இரண்டாவது, இடது பாதத்தை முன்னால் வைத்து நிற்றல், இடுப்புக்கு மேற்பட்ட பகுதியை வலப்பக்கமாக திருப்பி தட்டை முன்னோக்கி எறிதல். இந்த நிலையில் வலது பாதம் முன்னால் வைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக, எறிதல் நிகழ்ச்சிகளில் நாம் ஈட்டி எறிதல் முறையை பற்றி பார்ப்போம். மெய்வல்லுநர் விளையாட்டு நிகழ்ச்சிகளில் குறைந்த நிறையுள்ள உபகரணமாக ஈட்டி காணப்படுகின்றது. அதே போல் போட்டியின் போது கூடிய அளவு வீசக்கூடிய உபகரணமும் ஈட்டியாகும். இது ஓடும் போது வீசுகின்ற போட்டி நிகழ்ச்சியாகும். மாணவர்களே, ஈட்டியை பற்று முறை பிரதானமாக இரண்டு வகையாக ஈட்டியை பற்ற முடியும். முதலாவது, பெருவிரலாலும் அதற்கு அடுத்து வருகின்ற சுட்டு விரலாலும் பற்றுதல். இரண்டாவது, பெருவிரலாலும் நடுவிரலாலும் பற்றுதல். அருகிலுள்ள வரிப்படத்தில் உங்களுக்கு தெளிவாக ஈட்டியை பற்று முறை காட்டப்பட்டுள்ளது. அன்பான மாணவர்களே, அடுத்ததாக நாம் ஈட்டி எறிதலுக்கான எளிதான பயிற்சி செயற்பாடுகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, 5 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டியை எறிந்து பார்த்தல். இரண்டாவது செயற்பாடாக, முன்னேயுள்ள இலக்கினை நோக்கி ஈட்டியை எறிதல். மூன்றாவது செயற்பாடாக, 2 கையாலும் ஈட்டியை பிடித்து புன்னால் உடம்பை வளைத்து ஈட்டியின் முன்பகுதி நிலத்தில் பதியுமாறு ஈட்டியை எறிதல் வேண்டும். அடுத்ததாக, ஓர் இடத்தில் நின்றவாறு ஈட்டியினை
முன்னோக்கி எறிதல் எவ்வாறு நிகழ்த்தப்படல் வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். முதலாவதாக ஈட்டி எறியும் திசையை பார்த்தவாறு இருத்தல் வேண்டும். இரண்டாவதாக வலது கையால் எறிகின்ற போது தனது இடது காலை முன்னால் வைத்தல் வேண்டும். மூன்றாவது செயற்பாடாக கைகளை பின்பக்கத்துக்கு நீட்டி தலைக்கு மேலாக ஈட்டியை எறிதல், அத்தோடு வலது காலை முன்னே வைத்தல் வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் எறிதல் நிகழ்ச்சிக்குள் சம்மட்டி எறிதல் தொடர்பாக கற்போம். சம்மட்டி எறிதல் நிகழ்ச்சி அநேகமாக சர்வதேச போட்டி நிகழ்ச்சிகளில், ஒலிம்பிக் போட்டி நிகழ்ச்சிகளில் காணக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் பாடசாலை மற்ற விளையாட்டு போட்டிகளில் காண்பது அரிதாக இருந்தாலும் கூட பாடசாலை மட்டத்தில் சுழற்றி எறிய முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் எறிதல் மற்றும் போடுதல் நிகழ்ச்சிகளை பயிற்சி செய்தல் தொடர்பாக கற்றோம். நீங்களும் இன்ற கற்ற விடயங்களை பயிற்சி செய்து பார்த்து உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள செயற்பாடுகளை செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த எறிதல் மற்றும் போடுதல் நிகழ்ச்சி தொடர்பான விதிமுறைகள், நுட்பமுறைகள் என்பவற்றை தொடர்ந்து வருகின்ற வகுப்புகளில் நீங்கள் கற்கக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய இந்த செயற்பாடுகளை நீங்கள் பயிற்சித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னுமோ பாடப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.